ஈவினிங் மரவள்ளிக்கிழங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்தேன். சரி பாயில் பண்ணி ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஒரு சில டைம் மேலே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன், ஆனால் கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா உள்ளே கொஞ்சம் பிளாக்காக இல்லை க்ரீனாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நாள் கிழங்குன்னு நினைக்கிறேன். கூடவே நல்லா சூடாக ஒரு டீ குடிப்போமேன்னு சொல்லிட்டு இஞ்சி ஏலக்காயெல்லாம் போட்டு டீ ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து சந்தைக்கு போயிருந்தப்போ ஒரு பிளான்ட் வாங்கிட்டு வந்தேன். அதோட ப்ரைஸ் வந்துட்டு 250 சொன்னாங்க. சரி இன்டோர் பிளான்ட் தான், வெயிலெலாம் வைக்கக்கூடாது, அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படி தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் ஒரே வாரத்தில் சுற்றி எல்லா லீஃப்மே அழுக்கி அப்படியே வேஸ்ட்டாக போயிடுச்சு. இது நான் சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன், வரும்போது நெக்ஸ்ட் வீக்குள்ளே நல்லா இல்லை நான் கண்டிப்பாக கொண்டு வந்து மாற்றிப்பேன் அப்படின்னு. சரி ஈவினிங் சந்தைக்கு எடுத்து போய் ரிட்டர்னே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பேக் பண்ணி எடுத்துட்டேன். கடைசியில் ஏன் நேரம் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு நல்லா மழை வந்து எல்லா கடையும் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த மரவள்ளிக்கிழங்கு கூட சக்கரை தொட்டு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் வயசு ஏறிட்டே இருக்கிறதுனால இதுக்கப்புறம் சக்கரைலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினச்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஏஜ் ஆகிறதால நானும் இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.